தீபாவளி 2022 ரொம்பவே கோலாகலமாக இருக்கணும், ப்ராஸ்பரஸாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற பல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் வந்து அடுத்த ஃபேஸ்க்கு போயிருக்காங்க, ஒரு சில பேருக்கு வந்து ஆல்ரெடி குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் சில பேருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே ஒரு தலை தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஹாப்பினஸோடு தான் எல்லாருமே இருக்காங்க. அந்த வகையில் இந்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி சண்முக பிரியா இப்பதான் சமீபத்துல கல்யாணம் ஆச்சு, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஃபிட்னஸ் ட்ரெயினரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்களோட கல்யாணம் வந்து ரொம்பவே ஒரு இன்டிமேட் செரமனியா தான் இருந்தது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மதியில ரொம்பவே அழகான ஒரு வெட்டிங்கா இருந்தது. ரவீந்தரன் மகா அவர்கள் ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம், திடீர்னு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தீபாவளி ஒரு தலை தீபாவளியா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பினஸோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நிக்கி கல்ராணிய ஆதி இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, ஆனா பெருசா கன்ஃபர்ஸ் பண்ணிக்கவே இல்லை. அண்ட் இவங்களோட வெட்டிங்கை பாக்குறதுக்கு பல பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இவங்களோட வெட்டிங்கும் ரொம்பவே இன்டிமேட்டான செரமனி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மதியில ரொம்பவே அழகா நடந்தது. அண்ட் இவங்க வெட்டிங் போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பியூரஸ்ட் ஆஃப் கோல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். புகழ் அண்ட் பென்சி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. புகழ் அவர்கள் இனிஷியலா அவங்க லவ் பண்றதை வெளியில சொல்லல அப்படின்னாலுமே இந்த சீசன், அதாவது குக்வித் கோமாளி கடந்த சீசன்ல எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் கலாய்க்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்கோர்ஸ் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பாக்குறதுக்குமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் இவங்களுமே வந்து தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ தல தீபாவளிக்கு என்னென்ன போட்டோஸ் போட போறாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா இவங்களோட வெட்டிங் கூடமே ரொம்பவே இன்டிமேட்டான செரமனி, பிரைவேட் செரமனியா தான் நடந்தது. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பெருசா ஷேர் பண்ணாம தான் இருந்தாங்க. விக்கி அவர்கள் மட்டும்தான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்களோட வெட்டிங்கை பாக்குறதுக்கு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த தல தீபாவளி ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு ட்வின் பேபிஸ் வந்து பிறந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியா வந்து அவங்க தல தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. சித்து ஸ்ரேயா அவர்கள் அவங்களோட வெட்டிங் வந்து தீபாவளி முடிஞ்சு நடந்ததுனால இப்பதான் வந்து அவங்களோட தல தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. கூடி சீக்கிரமாவே 1 இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போறாங்க, அதோட சேர்ந்து இப்போ தல தீபாவளியும் செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஆரியன் அண்ட் ஷபானா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு லவ்க்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மதியில ரொம்பவே ஒரு இன்டிமேட்டான ஒரு செரமனியில அவங்களோட கல்யாணம் நடந்தது. காயத்ரி ரெட்டி இப்பதான் ரீசெண்டா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெட்டிங் போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுமே ரொம்பவே இன்டிமேட்டான செரமனி அண்ட் நிறைய பேர் விஷஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. கோபி அண்ட் சுதாகர் அவர்களோட பாண்ட் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், அதே மாதிரி பாண்ட் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போதும் நடந்தது. கோபி அவர்கள் கல்யாணம் பண்ண ஒரு சில மாதங்கள்லேயே வந்து சுதாகர் அவர்களுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறாங்க. அஜய் கிருஷ்ணா அண்ட் ஜெஸ்ஸி அவர்கள் அவங்களோட தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த தல தீபாவளிக்கு ஸ்பெஷலா ஜெஸ்ஸி அவர்கள் பிரெக்னண்டா இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தல தீபாவளி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான தீபாவளி இவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நவீன் அண்ட் கண்மணி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, பெருசா அவங்களோட லவ்வை கன்ஃபெஸ் பண்ணாம இருந்தாங்க. வெளியில இவங்களோட நியூஸ் தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களும் இவங்களோட தல தீபாவளி இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண போறாங்க. டி இமான் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபேமிலியா வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ தல தீபாவளி அதுவுமா பல செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட நியூ ஃபேஸை செலிப்ரேட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க லைஃப்ல முக்கியமான ஃபேஸுமே வந்து என்டர் ஆறாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருக்க ரொம்பவே ப்ராஸ்பரஸா இருக்கணும் அப்படின்ட்டு பல பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தல தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இவங்க போடுற போட்டோஸ்க்காகவே பல பேர் ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட காத்துட்டு இருக்காங்க. ஹாப்பி தல தீபாவளி டு ஆல். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.